எல்லோருக்கும் வணக்கம். ஹாப்பி கறிக்கஞ்சி டே. கறிக்கஞ்சி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் ஒன்று பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதாவது ஒரு மூணு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கு, ஆனால் இந்த வருஷத்தில் இப்போ தான் அது ஒரு சீப்பாக இறங்கி கிடக்குது. ஃபஸ்ட்டு முதலெடுத்தோடனே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்றது ரெண்டு வருஷமாகவே இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். அது சப்போர்ட் எடுக்கிறதா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறக்கே ஒரு மாதம் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு கிளீன் சப்போர்ட் அப்படின்றது எடுத்துட்டான்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வரும். ஸோ இது இன்வெஸ்டர்களுக்கு உண்டான பங்கு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தான்னா 3600 ரூபா ஆல்மோஸ்ட் 20% அப்படின்றது ஒரு வருஷம் ஆகலாம், 8 மாசம் ஆகலாம், அந்த 20% கிடைக்கிறதுக்கு. ஸோ அது இன்வெஸ்டர்களுக்கு உண்டான பங்கு. ஒருவேளை கீழே இறங்கினாலும் மறுபடியும் 2000 1000 ஆவரேஜ் பண்ண வேண்டியதுதான். இதுதான் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் பற்றி என்னுடைய கருத்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ITC அப்படின்ற ஷேர் வந்து தற்போதைய நிலைமையில வந்து ஒரு வருஷத்துல மட்டும் இல்லை, 2 வருஷ அளவுல நம்ம பார்க்கும்போது கூட, 2023 இருந்து பார்க்கும்போது கூட ரொம்பவுமே ஒரு சீப்பான ரேட்ல தான் இருக்கான். ஸோ இந்த சீப்பான ரேட்ல அடடா இது ஒரு நல்ல பங்கு தானே, ஏன்டா இப்படி கும்பா குட்டி பண்ணி விடுறீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சாலும் சரி, அல்லது இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சாலும் சரி, இவனுடைய மேல வர வேண்டிய இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இவன்லாம் மேல் நோக்கி ஏறி வந்தானா 465 ரூபா வரைக்கும் வரணும். இது எல்லாமே ரொம்ப ஸ்லோவான பங்கு தாங்க. 20% கொடுக்கறக்கே ஒரு வருஷம் பண்ணுவான். அடுத்து நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய ஒரு முத்தான பங்கு அப்படின்றது இந்த எல்டிஐ மைண்ட்ரி. இந்த எல்டிஐ மைண்ட்ரி வந்து நல்லா ஏறுமுகத்தில் தான் இருந்தான். யார் கண்ணு பட்டுச்சோ அவனை வந்து 6400 டொங்கினா அதனை கொண்டு வந்து கீழே இறக்கி விட்டான். இறக்கி விட்டாலும் மறுபடியும் இவன் சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான். ஸோ மறுபடியும் இவனை ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு 7000 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த ஷீத்தல் அப்படின்ற இந்த கூல் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த SCPL அப்படின்ற கம்பெனி சமீபத்தில் ஒரு தடவை நம்ம 356 ரூபா ரேஞ்சில் ஒரு பிரேக் அவுட் ஆகிற அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா அது உருப்படாத பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் என்னன்னா கீழே இறங்கலாம். இப்போ மறுபடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி தான் தெரியுறான். ஒருவேளை இது நல்லா வேலை செஞ்சு இந்த ஷீத்தல் கூல் ப்ராடக்ட் நல்லா கூலிங்காக மேலே வந்தானாக்கா 600 ரூபா வரைக்கும் வர வேண்டிய வாய்ப்பு இருக்கு. இந்த மெடிக்காமின் பயோடெக் அப்படின்ற ஷேர்லாம் வந்து நல்லா தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்லாம் இதுக்கு முன்னாடி 5 கோடி லாபம், 10 கோடி 12 கோடின்னு பண்ணிட்டு இருந்தவன் இப்போ 15 கோடியை லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த ஷேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு காலத்தில் நல்லா மேலே ஏற்றி இறக்கி விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவனை வந்து நீங்கள் எந்த மாதிரி பார்க்கணுன்னா ஒரு 10 இயர் பீரியடில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இவனை மேலே ஏற்றி விட்டு இறக்கி விட்டு விளையாட வேண்டியது, மறுபடியும் ஏற்றி விட்டு மறுபடியும் இறக்கி விட்டு விளையாட வேண்டியது. அப்போ அடுத்தது என்ன ஆகுது, ஒரு ஹை கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரெண்டாவது ஹை கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மூணாவது ஹை கம்ப்ளீட் ஆகணும்னா இவன்லாம் ஒரு 1000 ரூபா வரைக்கும் கூட போகலாம். ஸோ இந்த மெடிக்கேமன் அப்படின்ற ஷேர் வந்து எதிர்காலத்தில் ஏறுமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த நவீன் ஃப்ளோரின் அப்படின்றது ஒரு தரமான கம்பெனி தாங்க. இந்த தரமான கம்பெனி அப்படின்றதுனால தான் இவனை எல்லாம் 400 ரூபாயிலிருந்து 4800 ரூபா கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ சரியில்லை. இந்த சமயத்தில் ஏன் இவன் இப்படி பண்ணுறாங்க, ஒருவேளை இவனுடைய குவார்டர்லி ரிப்போர்ட்டில் ஏதாவது லாஸ் மேக்கிங்காக போயிட்டானா அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் குவார்டர் ரிசல்ட் ஒன்றும் தப்பு கிடையாது. அவனுடைய ப்ராஃபிட் மார்ஜின் ஆகட்டும் அதே மாதிரி ப்ராஃபிட் ஆகட்டும் ஒரு மாதிரி சுமாராக நிறுத்தி தான் வச்சுருக்கேன், எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை. ஒருவேளை இங்கிருந்து இவன் சப்போர்ட் எடுத்தானாக்கா பழையபடி 4800 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். ஏங்க இந்த ஷேர் 4800 இருக்கும் பொழுது இவன் என்ன பெரிய அளவில் ஒரு 500 கோடியை லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அப்போவும் இதே மாதிரி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏப்டெக் அப்படின்ற ஷேர் மேலே ஒரு மன வருத்தம் தாங்க. இவன்லாம் நல்லா ஏறி வந்தால் அருமையான லாபம் கொடுக்கலாம், ரொம்ப வேகமான லாபம் கொடுக்க வேண்டியவன் தான். இவன் நல்ல ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்தான். இதுக்கு முன்னாடி எடுத்த சப்போர்ட் ஒரே வருஷத்துக்குள்ளே எப்படி பணத்தை டபுள் பண்ணி விட்டானோ அதே மாதிரி இவன்லாம் 500 ரூபா வந்திருக்க வேண்டியவன் தான். இப்போ ஆல்ரெடி இந்த வருஷத்தில் 2 மாதம் வெட்டி பண்ணி விட்டானுங்க. எப்படி பார்த்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு தடவை சப்போர்ட்டில் இருந்தான், இந்த சப்போர்ட்லேருந்து அவன் ஏறவே இல்லை, அதுக்கப்புறம் இப்போ பிரேக் டவுன் ஆகிட்டான். இப்போ மறுபடியும் பிரேக் டவுன் ஆனவன் கீழே போகாமல் அப்படியே ரிவர்ஸில் வர மாதிரி காட்டுறான். என்றைக்குமே ரிவர்ஸில் வரும்போது தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு பவர் இந்த ஆப்டப்புக்கு கிடச்சிதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவன்லாம் ஒரு 500 ரூபா போக வேண்டிய ஆள் தான் லாங் டேர்மில். நண்பர்களே, இந்த இந்தியா மார்ட் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இவன் சமீபத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு ஃப்ளோ ஃபால் ஆகிற மாதிரி வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபாலை கம்ப்ளீட் பண்ணி கீழே பிரேக் டவுன் ஆகாமல் அப்படியே ரிவர்ஸ் வாங்கி பிரேக் அவுட் ஆகிட்டான். 2023 அவனுடைய ஹை வந்து ஆல்மோஸ்ட் 3300 ரூபா. மறுபடியும் அந்த ரேட் வந்ததுனாக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த RR கேபிள் அப்படின்ற ஷேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்ததுதான். அப்போ இந்த RR கேபிளுக்கு நல்ல மவுஸ் இருந்தது. உடனே அவனை என்ன பண்ணானு, மேலே வந்து இந்த பேட்டர்ன்லாம் 1800 ரூபா வரைக்கும் கொண்டு போயிட்டானு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சப்போர்ட் லெவலில் தான் வந்து உளுந்துருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒருவேளை இங்கிருந்து மறுபடியும் அவனுக்கு ஒரு புல்லிஷ்னஸ் வந்து மேலே போனானாக்கா இதுக்குள்ளே இன்னொரு 300 ரூபா ஒளிஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மனநிலையில் தான் இந்த ரெண்டு ஷேர்னுடைய ப்ரைஸ் பேட்டர்னுமே இருக்குது. எங்க ராஜா இவ்வளவு நாள் எங்க கண்ணுல இருந்து காணாம போயிட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடியவன் தான் இந்த அதானி வில்மர் ஷேர்.
இவனுக்கு வந்து ஒரு காலத்துல 278 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் நோக்கி தூக்கி விட்டாங்க. என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாது இல்ல. ஸோ இப்போ வந்து இந்த ஷேர் கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இடையில வந்து திடீர்னு அந்த ஷேர் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சா அப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு, டெக்னிக்கலாகவும் பிரேக் அவுட் இருந்தது. என்ன காரணம்னா இந்த ஷேருக்கு இது அதானி வித்து விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ மீடியாக்களில் வந்த நியூஸ் வந்து முன்னும் பின்னும் முரணா இருந்தது, சாரி முரணா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் வந்து சப்போ பண்ணி விட்டாங்க. மறுபடியும் இந்த ஷேர் வந்து தற்போதைக்கு ஏறுமுகத்தை காமிச்சிருக்கான். ஸோ இந்த ஏறுமுகம் கண்டினியூ ஆச்சுனாக்கா இவன்லாம் ஒரு 440 ரூபா வர வேண்டிய ஆள் தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. சின்னதாக ஒரே ஒரு லெக் பீஸ் கிடைச்சா கூட சந்தோஷப்பட்டுக்கிறவன் தான் இந்த HLE கிளாஸ் கோட். அப்படித்தான் இவ்வளோ நாள் ட்ரேட் ஆயிருக்கான். இங்கே பார்த்தீங்களா, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ப்ராஃபிட் கிடைச்சா போதும்னு இறங்கி வேண்டியது, மறுபடி கொஞ்சோண்டு ப்ராஃபிட் கிடைச்சா போதும்னு இறங்கிக்க வேண்டியது. இப்படியே தான் அவன் சின்ன சின்ன விளையாண்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். தற்சமயத்துக்கு பார்க்கும்பொழுது மறுபடி ஒரு சின்ன விளையாட்டுக்கு தயாராகிற மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காமிக்கிறான். ஒருவேளை இந்த சப்போர்ட் எடுப்பது உண்மை எங்கள் இவன் 580 வர வேண்டும். நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்ற ஷேர் வந்து அவனுடைய Q3 ரிசல்ட் நம்ம எடுத்து பார்க்குறோம். ஏன்னா இவன் சந்தோஷத்தையே தரமாட்டேங்கிறான். அப்படின்னா அவன் ஏதாவது துக்ககரமான வேலை பண்ணி வச்சுட்டானா அப்படின்ற மாதிரி நம்ம போய் அவனுடைய Q3 ரிசல்ட் டிசம்பர் ரிசல்ட் எடுத்து பார்க்குறோம். 370 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கான். அது எந்த வகையிலையும் மோசமான சேல்ஸ் கிடையாது சமீபத்தில். ஓகே ஃபைன். அதே மாதிரி லாபம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா 80 கோடி லாபம் பண்ணியிருக்கான். அது ஏதாவது மோசமானு பார்த்தா அதுவும் எதுவும் மோசம் கிடையாது சமீபத்தில். அப்போ இவன் என்ன தான் பண்ணுவான், சந்தோஷத்தை கொடுப்பானா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. ஏற்கனவே 2023 ஏகப்பட்ட ஐடி கம்பெனியை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அவனுடைய பழைய உச்சி அப்படின்றது வந்து சந்தோஷத்தை கொடுத்துட்டான். இவன் பிரேக் அவுட் ஆனவ கொஞ்சோண்டு மேலே வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிட்டான். மறுபடியும் அடுத்த பிரேக் அவுட், அதுவும் ஃபெயிலியர். அடுத்தது இப்போ மறுபடி பிரேக் அவுட்டே ஆகல, மறுபடி இப்போ சப்போர்ட் தான் எடுத்திருக்கான். ஸோ இந்த சப்போர்ட் இவனுக்கு வேலை செஞ்சு, ஏன்னா பிரேக் அவுட் எதுவும் வேலை செய்யல. அதனால் புதுசாக இப்போ இந்த ஷேருக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் அப்படின்றது நல்லபடிக்கு வேலை செஞ்சதுன்னா இவன்லாம் 1500 ரூபா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்து தான் ஆகணும். FSL அப்படின்ற கம்பெனி இப்படி தான் தூங்கிட்டே இருந்தான். இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தா அவனுடைய பழைய ஹையை வந்து தொட்டுட்டான். அது மாதிரி இந்த ஹாப்பியஸ்ட் மைண்டும் லாபகரமான கம்பெனியாக தான் இருக்கான். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்து அவனுடைய பழைய ஹையை தொடணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ஏர்டெக் அப்படின்ற ஷேரை பற்றி தான் இப்போ நம்ம பேசணும். இவன்லாம் மேலே ஏறி வந்தானாக்கா இவன்லாம் பணத்தை டபுள் பண்ணிவிடக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இவனுடைய காலங்களில் இருக்குது, இவனுடைய வரலாறுல எழுதப்பட்டிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த SJVN அப்படின்ற ஒரு ஷேரை வந்து ஒரு நண்பர் 8500 ஷேர் வாங்கியிருக்காப்புல, 130 ரூபா ரேஞ்சில். ஸோ இந்த SJVN என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களாங்க பிரச்சனை, அவன் மேலே போகும்பொழுது நிறைய சப்போர்ட்டுகளை உருவாக்கிட்டு போயிட்டான். இத்தனை சப்போர்ட்டுகளை உருவாக்கிட்டு போயிருக்கான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் சப்போர்ட் எடுப்பானா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வர வேண்டியதா. ஒரு தடவை கீழே வர்றான்னு வச்சுங்க, அப்போ இந்த சப்போர்ட் எடுக்கிறானா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். மறுபடியும் கீழே வந்தான்னா மறுபடியும் சப்போர்ட்டை உடைக்கிறானா இல்லையான்னு பார்க்கணும். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போவே அது ஷேர் வந்து 40 ரூபாய் to 30 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை பாசிட்டிவாக பார்க்கும்பொழுது இத்தனை சப்போர்ட் இருக்குது, இத்தனை சப்போர்ட்டையும் அவன் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேரில் நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கைன்னு ஒவ்வொரு முறையும் நம்ப வச்சுக்கிட்டு தான் இருக்கான். என்ன நீங்கள் ஒரு 100-200 ஷேர் எடுத்துருந்தா தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியாக எடுக்கிறதுனால எனக்கு வேறு எந்த என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்றது வந்து இவனுக்கு 40 ரூபா வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 40 ரூபாய் கீழே போனால் தான் இது வந்து ஒரு வேளை செல்லிங் ப்ரெஷரோ அப்படின்ற மாதிரி மனசுக்கு தோணும். ஆனால் 40 ரூபா போனால் உங்களுடைய நிலைமை என்ன, மறுபடியும் 40 ரூபா போயிட்டு மறுபடியும் இந்த ரேட் வருவானா அப்படின்றத யோசிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா என்ட்ராகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ராகணும். அது மேலே ஏறிட்டு இருக்கிறப்பவும் சரி, அல்லது கீழே இறங்கிட்டு இருக்கிறப்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ராகணும். அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல பல்காக என்ட்ராயிட்டிங்கன்னா அதனுடைய அடுத்தடுத்த சப்போர்ட்டுகளில் பல்காக என்ட்ராகக்கூடிய அளவுக்கு பண வலிமையை உருவாக்கிக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. சரி நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.